ஒரு தூக்கு தண்டனை கைதி விட்ட சாபத்தால் இன்னைக்கு ஒரு சேரில் யார் உட்காந்தாலும் அவங்களோட உயிர் பறிபோகுது அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா? கேட்டுட்ருக்கிற நீங்களும் இது எந்த புத்தகத்திலிருந்து வந்த பேய்கதை அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இது ஒரு உண்மையான சம்பவம். இப்படி ஒரு சேர் உண்மையாலுமே இருந்துட்டு தான் வருது. யாரோடது அந்த சேர்? என்ன அந்த சாபம்? உண்மையா? வாங்க பார்க்கலாம். பதினேழாவது நூற்றாண்டில் டேனியல் ஆவுட்டி அப்படிங்கிற ஒருத்தர் லண்டனில் இருக்கிற வடக்கு யார்க் பகுதியில் கிர்பே விஸ்கே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு குடிபெயர்றாரு. அங்கே ஒரு தோட்டத்தை வாங்கி அதில் விவசாயமும் செஞ்சுட்டு வர்றாரு. விவசாயம்தான் அவருடைய முக்கியமான தொழில்னு ஊர் மக்கள் நினச்சிட்டு வந்த நிலையில் கள்ள நோட்டு தயாரிக்கிறத ரகசியமாக செஞ்சுட்டு வர்றாரு. அது மூலமாக அவருக்கு தேவையான பணத்தை அவரே பிரிண்ட் போட்டு செலவும் பண்ணிட்டு வர்றாரு. இதுக்காக அவருடைய தோட்டத்தில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு அடியில் ரகசியமாக கள்ள நோட்டு அடிக்கிற தொழிற்சாலை மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அது மூலமாக அவரோட வீட்டுக்கு யார் போனாலும் அங்கு கள்ள நோட்டு அடிக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு எலிசபெத் அப்படிங்கிற ஒரு மகள் இருக்கிறாங்க. எலிசபெத்துக்கும் அதே ஊரில் இருக்கிற தாமஸ் பஸ்பே அப்படிங்கிற ஒருத்தருக்கும் காதல் ஏற்படுது. இந்த காதல் திருமணத்தில் போய் முடியுது. ஆனால் இந்த திருமணத்தில் டேனியல் ஆவுட்டிக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. டேனியலுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லாததுக்கு காரணம் பஸ்பே ஒரு குடிகாரர் அப்படிங்கிறதால தான். பஸ்பே டெய்லியும் பாருக்கு போய் குடிக்கிறத வழக்கமாக வச்சிருக்காரு. டெய்லியும் இப்படி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவாராமா. டெய்லியும் குடிக்கிறதுக்கு போகிறதால அந்த பார் நிர்வாகம் அவருக்கு ஒரு சேரை கொடுத்துருந்தாங்க. டெய்லியும் அந்த சேரில் உட்காந்து தான் மது அருந்தியிருக்காரு. அந்த சேரு அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆயும் பஸ்பே வீட்டுக்கு வராமல் இருந்திருக்காரு. அப்போ பஸ்பேவோட மாமனார் டேனியல் ஆவுட்டியும் அவருடைய பொண்ணு எலிசபெத்தும் பஸ்பேவுக்காக வீட்டில் காத்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் கழித்து பஸ்பே வீட்டுக்கு வர்றாரு. அப்போ டேனியலுக்கும் அவருக்கும் பெரிய சண்டையே வெடிக்குது. டேனியலுக்கு அவருடைய பொண்ணு எலிசபெத்து பஸ்பே கூட வாழ்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை முத்தி போகுது. குடிபோதையில் இருக்கிற பஸ்பே அங்கே இருக்கிற ஒரு சுத்தியில் எடுத்து டேனியல் ஆவுட்டியோட தலையில் பலமாக அடிக்கிறாரு. மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுது. அந்த இடத்துலையே டேனியல் ஆவுட்டி இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் பஸ்பேவை கைது பண்ணுறாங்க. அந்த வழக்கில் பஸ்பே மேலே குற்றம் நிரூபிக்கப்படுது. பஸ்பேக்கு அந்த நாட்டோட சட்டப்படி தூக்கு தண்டனையை விதித்து சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. பஸ்பேவோட தூக்கு தண்டனையை நிறைவேற்றுற காலமும் வருது. ஒவ்வொரு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறப்ப அவங்களுடைய கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றுறது வழக்கமாக இருக்குது. அப்படி பஸ்பேவோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கப்படுது. பஸ்பேவோட கடைசி ஆசை எப்பவும் மது குடிக்கிற அதே பாருக்கு போய் அதே சேரில் உட்காந்து கடைசியாக ஒரு தடவை மது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டுட்டு இருந்த கோர்ட்டு அவருக்கு அனுமதி கொடுத்து அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு தர்றாங்க. அந்த பாருக்கு போன பஸ்பே அதே சேரில் உட்காந்து கடைசியாக மது குடிச்சிட்டு அவருக்கு நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு ஒன்று மட்டும் புரியுது, டெய்லியும் மது குடித்தது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி உணர்றாரு. டெய்லியும் இந்த பாருக்கு குடிக்க வர்றதுக்கான காரணம் மது போதையை விட அந்த சேர் மேலே இருந்த பெருமை குறித்த போதை தான் அப்படின்னு உணர்ந்து கொள்கிறாரு. கடைசியாக மது குடிச்சிட்டு அந்த சேரில் இருந்து எந்திரிச்சு போகும்போது பஸ்பே
கோபத்தில் இனிமேல் இந்த சேரில் உட்கார்ற எல்லாருமே அழிவை சந்திப்பாங்கன்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பார் நிர்வாகம் அந்த சேரில் யாரையுமே உட்கார அனுமதிக்கிறதில்ல. அதையும் மீறி அந்த சேரில் உட்கார்ந்த கொஞ்ச பேர் இறந்து போனதாக சொல்லப்படுது. ரெண்டாவது உலக போகிறப்ப கனடாவை சேர்ந்த ஒரு விமானி ஒருத்தர் இந்த பாருக்கு வர்றாரு. இந்த சேரை பார்த்துட்டு அந்த கதையை கேட்டுட்டு, இது எல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதை எதையுமே நான் நம்ப மாட்டேன், நான் அந்த சேரில் உட்காந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்து மது குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விமானி போர் விமானத்தில் போகும்போது விபத்தில் சிக்கி உயிரை விடுறாரு. இப்படி டெலிவரி பாய், கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சேரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் உயிரை விட்டதாக சொல்லப்படுது. 1970 வரைக்குமே சுமார் 200 வருஷமாக இந்த சேரில் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மரணம் அடைஞ்சதாக தான் சொல்லப்படுது. இதனால் அந்த பார் நிர்வாகமே அந்த சேரை செவுத்தில் கொண்டு போய் ஒரு காட்சி பொருளாக மாட்டிட்டாங்க. இனிமேல் இந்த சேரில் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால் இங்கிலாந்தில் த்ரிஷ்க் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற மியூசியத்தில் கொண்டு போய் மக்களோட பார்வைக்காக அந்த சேரை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அங்கே பராமரிப்பு பணி செய்கிறவங்க தெரியாமல் கூட அந்த சேரில் உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசியம் அவங்கள தெளிவாக கண்காணிச்சிட்டு வர்றாங்க. இந்த மரணங்கள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க. சில பேர் இந்த மரணங்களை பஸ்பேவோட ஆவி தான் செஞ்சுட்டு வருது, அந்த ஆவி இந்த சேரை இன்னும் அதோட சேராக நினச்சிட்டு அந்த சேரில் வேறு யாராச்சும் வந்து உட்காந்தா அவங்கள மரணத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்ச பேர் இது ஒரு தற்செயலான சம்பவம்தான், அவருடைய சாபத்தால் மரணங்கள் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இது எல்லாம் ஒரு கட்டுக்கதை, அந்த பாருக்கான விளம்பரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை. இந்த சேரில் உட்காந்து இறந்து போனதாக சொல்லப்படுற அந்த நபர்கள் இந்த சேரில் உட்கார்ந்ததால் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த சேருக்கு சாபம் விட்டதுக்கப்புறம் இந்த சேரில் உட்கார்ந்த யாருமே உயிரோடு இல்லைன்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் உலக அளவில் தீர்க்க முடியாத ஒரு மர்ம பொருளாக இந்த சேர் மாறிப்போச்சு. பல பேர் இந்த சேரை சாவுக்கான சேர்னு அழைக்கிறாங்க. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு டிடிஐவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.